சகோதரர்களே, ஒன்றே ஒன்று ஞாபகம் வருகிறது, சொல்லி முடிக்கிறேன், நேரமானாலும் பரவாயில்லை. வட்டி வாங்குவது ஹராம். ஏன் வாங்கினா என்ன? வட்டி எல்லாம் வேறொன்ன, இது மாதிரி நியாயமான லாபம் கிடைக்கல. சில பேர் இப்ப சொல்றாங்க, பணத்தை பேங்க்ல போட்டு வச்சா சரியான லாபம் வருது, மாசம் மாசம் கிடைக்கிறது, கிடைச்சிருக்கு, வேற யார்ட்டாவது கொடுத்தா கிடைக்க மாட்டேங்குதே, இதெல்லாம் சரி. அதே போல வட்டியில நல்ல லாபம், இதெல்லாம் சரி. ஆனா சகோதரர்கள், வட்டியை ஷரியத் ஏன் ஹராம் ஆக்கியிருக்கிறது தெரியுமா? ஷரியத்துடைய மூலத்தை பார்க்க வேண்டும். ஷரியத்துடைய மூலம் என்ன? உன்னுடைய உழைப்பாலே நீ உயிரு, உன்னுடைய உழைப்பை நீ சாப்பிடு, நீ உழைத்து நீ சாப்பிடு, அடுத்தவன் உழைப்பிலே நீ சாப்பிடாதே, அடுத்தவனுடைய நெருப்பிலே நீ குளிர்காயாத. லஞ்சம் ஹராம், காரணம் அடுத்தவனுடைய சொத்து. லாட்டரி சீட் ஹராம், ஏன்? அடுத்தவர்களுடைய சொத்து. கலப்படம் ஹராம், ஏன்? அடுத்தவருடைய சொத்து உங்களுக்கு வருது. கடத்தல் ஹராம், ஏன்? அடுத்தவங்களுடைய சொத்து உங்களுக்கு வருது. எதுவெல்லாம் ஹராமோ, இன்னமா ஹர்ரம ரப்பி அல் ஃபவாஹிஷமா வஹரமினா வமா பதன், என்னுடைய ரப்பு கெட்ட காரியங்களை தான் ஹராமாக்கி இருக்கிறான். இதெல்லாம் கெட்டது. அந்த கெட்டதுல அடிப்படையானது அடுத்தவர்களுடைய சொத்தை நாம் சாப்பிடக்கூடாது. அது லஞ்சத்தினுடைய வடிவிலே, பொய்யுடைய வடிவிலே, ஊழலுடைய வடிவிலே, எந்த வடிவத்திலே, அது ஆயிரம் அல்ல, லட்சம் அல்ல, நூறு கோடி கிடைச்சாலும் சாப்பிடக்கூடாது. நான் நேற்று சொன்னேன் அதராம் பட்டினத்தில். ஆனா இன்னைக்கு உலகத்துல சர்வ சாதாரணமா நடக்குது. என்னங்க செய்யறது? இதெல்லாம் சர்வ சாதாரணமா நடக்குது. நான் என்னுடைய இந்த குற்றங்களை, இந்த குறைகளை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறேன். என்ன செய்ய முடியும்? யார்கிட்ட போய் ஒப்படைக்க முடியும்? அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறேன். ஒப்படைப்புதல் என்ற வார்த்தைக்கு அரபியில ஹவாலா. நான் அல்லாஹ்ட்ட ஹவாலா செய்யற, வேற என்ன செய்யறது? வேற அர்த்தம் எல்லாம் நினைக்காதீங்க. ஹவாலானா ஒப்படைக்கிறது அர்த்தம். கோடி கோடியாய் பறக்கிறதே குற்றங்கள், நான் யாரிடத்திலே போய் சொல்ல? இன்னமா அஷ்கு பஸ்ஸி வஹுஸ்னி இலல்லாஹ். நான் அல்லாஹ்ட்ட தான் முறையிட முடியும், வேற வழி இல்லை. ஆகினால் அல்லாஹ்ட்ட ஹவாலா செய்யற, வேற வழி இல்லை. சகோதரர், அடுத்தவர் உழைப்பை சாப்பிடக்கூடாது. இப்ப வட்டியில அடுத்தவருடைய உழைப்பு எப்படி வருது? உதாரணம் கேளுங்க சகோதரர்களே. நான் 5000 ரூபாய் உங்களிடத்திலே கொடுத்தேன், அப்துல் மஜீத் இடத்திலே கொடுத்தேன். இவர் 5000 ரூபாய்க்கு எனக்கு வருட முடிவிலே 50 ரூபாய் அல்லது 100 ரூபாய் லாபம் தருகிறார், வட்டியாக தருகிறார். மாசம் வருஷம் வருஷம் 100 ரூபாய் தருவார், மாசம் மாசம் 100 ரூபாய் தருவார். 5000 ரூபாய்க்கு 100 ரூபாய் தர்றாரு வச்சுக்கோ. அவர் வியாபாரம் செய்தார், 100 ரூபாய் லாபம் கிடைச்சிச்சு. அவர் என்னுடைய 5000த்தோட அவர் 20000 போட்டார், 25000 போட்டார் மொத்தம். அவருக்கு 500 ரூபாய் லாபம் கிடைச்சு, 20000த்துக்கு 400 எடுத்துக்கிட்டார், 5000த்துக்கு 100 எனக்கு கொடுத்தார், ரைட். ஒரு சமயம் அவருக்கு 25000 போட்டு வியாபாரம் செய்து அவருக்கு 500க்கு பதிலாக 1000 ரூபாய் லாபம் கிடைச்சால் அவர் எனக்கு எவ்வளவு கொடுப்பார்? எவ்வளவு கொடுப்பார் சகோதரர்களே? 100 ரூபாய் கொடுப்பார், 200 ரூபாய் கொடுக்க மாட்டார். 100 ரூபாய் வட்டி பேசியிருக்கு, அந்த 100 ரூபாய் தான் கொடுப்பார். பாக்கி அந்த 5000த்துக்கு 200 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு, அந்த 100 ரூபாய் யார் வச்சுக்குவார்? மீதம் அவர் வைத்துக் கொள்வார். என்னுடைய சொத்தினுடைய லாபத்தை அவர் சாப்பிடுகிறார், இது கூடாது. ஒன்னு. அடுத்தது, அந்த 5000த்துக்கு ஒரு